வணக்கம் நண்பர்களே, இது ஒரு ஹுண்டாய் டிவி. போர்டு வந்து வீடியோகான் கவர்மெண்ட் மாடலில் இருக்குது. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, எஸ்எம்எஸில் எந்த அவுட் புட்டும் இல்லை, 300 வோல்ட் சரியாக இருக்குது. இப்போ இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம். பவர் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எஸ்எம்எஸில் வோல்டேஜ் வருதான் பார்ப்போம். பி ப்ளஸ் வரல, வெர்டிகல் டிரைவ் வரல, கண்ட்ரோல் வோல்ட் வரல, ஆடியோ வோல்ட் வரல. இப்போ 300 வோல்ட் தான் பார்ப்போம். மீட்டர் டிசி 600ல் வச்சாச்சு. முந்நூறு வோல்ட் வருது. ஸ்டார்டிங் வோல்ட்டு ஸ்டார்டிங் வோல்ட்டு சரியாக இருக்குது. இப்போ கலெக்டருக்கு எஸ்எம் அவுட்புட் ட்ரான்ஸ்டருக்கு கலெக்டர் வோல்டேஜ் போதான்னு பார்க்கணும். இதுக்கு வரல. இப்போ இது போகிற லைனை செக் பண்ணி பார்ப்போம். பவர் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். இந்த கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் நிற்கும். டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல தொடலாம். இப்போ மீட்டரை கண்ணீட்டு மோடில் வைக்கேன். கண்ணீட்டு மோடில் வச்சாச்சு. ஏன்னா இப்போ நமக்கு இதுக்கே 300 வோல்ட் வரல, அதனால நான் இப்போ இதை செக் பண்ணணும். டிசி 300 வோல்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வைண்டிங்க்கு போகுது. இது எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த வைண்டிங் போகுது. இந்த வைண்டிங் வந்து இதுக்கு வரணும், இதில் வரல. அப்படி போது இதில் வந்து ட்ரைசாலர் ஆயிரும் ஆன மாதிரி இருக்குது. இந்த வைண்டிங்கு இந்த 300 வோல்ட்டு இந்த வைண்டிங் வருது. இந்த வைண்டிங்கில் வந்து இதுக்கு ஒன்று ட்ரேஸ் ஆட் ஆனதுனால கலெக்டருக்கு போகலை. 300 வோல்ட்டு ஓகே, 300 வோல்ட்டு ஓகே. இது 300 வோல்ட்டு இன்புட் வைண்டிங்கு, இது அவுட்புட் வைண்டிங்கு. அவுட்புட் வைண்டிங் வருது, கலெக்டருக்கு போகலை. இதை லைவில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இதை நம்ம லைவில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா திடீர்னு எஸ்எம் அவுட்புட் போயிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு சால்டர் பண்ணுவோம். பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு அந்த கெபாசிட்டரில் சார்ஜ் இருக்கு. இதை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்போ தொடலாம். இந்த
கடந்த ஆர்க்காகி கான்டாக்ட் இல்லாமல் இருக்கு. இதை நல்லா சொல்லி விட்டு தான் பார்த்துக்கணும். இந்த இடத்த நல்லா சுரண்டி விட்டாதான் மறுபடியும் ட்ரை ஆகாது. இப்போ சுரண்டியாச்சு, இப்போ சால்டர் பண்ணிடுவோம். சால்ட் பண்ணியாச்சு, இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறோம். இப்போ கண்ணிட்டு இருக்கான்னு பார்ப்போம். மீட்டர் கண்ணிட்டு முள்ள இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ இங்கேருந்து இதுக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ பல்ஸ் சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இப்போ பல்ஸ் சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ 110 வருதான் பார்ப்போம். 110 சரியாக இருக்கு. ஹெச் டிரைவ் வோல்ட்டு 26 வோல்ட்டு, கண்ட்ரோல் வோல்ட்டு 13, ஆடியோ வோல்ட்டு 13, சாரி ஆடியோ வோல்ட்டு 16 இருக்கு. இப்போ வோல்டேஜ் அவுட் கரெக்டாக இருக்கு. இப்போ இதில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்எம்பிஎஸ் அவுட்புட்டு வந்துட்டுனா நம்ம இதில் 300 வோல்ட்டாக வந்து பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம மீட்டர் வேறு டச் பண்ணாலே ஹெச் அவுட் போயிடும், எஸ்எம்பிஎஸ் அவுட்புட் போயிடும். அதனால் அவுட்புட் வந்துட்டுனா இதை எதுவும் 300 வோல்ட்டாக வந்து பார்க்க வேண்டாம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்டர் பேச எடுத்து விட்டோம், வோல்டேஜ் விட்டு செக் பண்ணக்கூடாது. இப்போ டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். டிவி ஆன் ஆகிட்டு வெர்டிகல் வோல்ட்டு 14 வருது. வெர்டிகல் மைனஸ் 12 வோல்ட்டு. இந்த கிட்ட ஏபிஎல் வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஏபிஎல் இங்கேருந்து இந்த வழியாக போய் இந்த இடத்துல பார்க்கணும். மூன்று வோல்ட் வருது. அடுத்து இந்த இடத்துல பார்க்கணும், 7.7 வோல்ட்டு. இது ஏபிஎல். இந்த ஏபிஎல் வோல்ட் வரலனாலும்
டிஸ்பிளே சரியாக வராது, பிரைட் இருக்காது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரணும். டிஸ்பிளே பிரைட் இல்லாமல் டிம்மாக இருந்தாலும் ஓஎஸ்டி வந்து பழவலாட்டாலும் இந்த ஏபி ஹோல்டை பார்க்கணும். சைடு ஒதுங்குதுன்னா இப்போ மீட்டர் ஏசி வச்சுக்கிடுவோம். ஏஎஃப்சி ஓல்ட்டு, ஏஎஃப்சி ஓல்ட்டு இந்த பிளமண்ட் ஓட்டிலேருந்து போகும். இந்த இடத்துக்கு வரும். பிளமண்ட் ஓல்ட்டு இது ஐசிக்கு போவோம். இந்த ஓல்ட்டு ஏஎஃப்சி ஓல்ட்டு வரலாட்டா படம் ஹரிசாண்டலில் ஒதுங்கும், சைடு ஒதுங்கி ஒதுங்கி போய் போய் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அடுத்து ஒரு சில பேர் பிளமண்ட் ஓல்ட்டை கேட்காங்க. பிளமண்ட் ஓல்ட் 4 வோல்ட் வரும். இதில் வந்து ஒரு 1 ஓம்ஸில் 2 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. போட்டு இதிலிருந்து சிஆர்டி ஹீட்டருக்கு போவோம். இந்த ரிசு 5 ஓம்ஸ் ஆனாலும் ஓப்பன் ஆனாலும் ஹீட்டருக்கு வோல்டேஜ் போகாது, பிளமண்ட் எரியாது. இதில் ரிசு வந்து லோ ஓம்ஸ் இருக்கும், 5 ஓம்ஸ்லாம் இருக்காது. இந்த கிட்ட 190 ரூபாய்க்கு வருது. இப்போ ஆர்ஜிபி ஓல்ட்டை பார்ப்போம். மீட்டர் TC20 வச்சுருக்கேன். இது ஆர்ஜிபி சிக்னல் அவுட்புட்டு. ஆர்ஜிபி சிக்னல் 2.16, 2.64, 3.94. இது கிரவுண்டு, இது சிஆர்டி பயஸ் பயஸ் போல வோல்டேஜ் 6.41. ஆர்ஜிபியில் வோல்டேஜ் ஹை ஆகுதுன்னா சிஆர்டி வீடியோ டிரான்சிஸ்டர் கலெக்டர் பேஸ் ஷார்ட் இருந்துச்சுன்னா இதில் ரிட்டர்ன் வோல்டேஜ் தான் கூட வரும். மற்றபடி நார்மலாக 4 லிருந்து 2 வோல்ட்டுக்குள்ள வரும். இது சிஆர்டி பேஸுக்கு போகிற பயாஸ் ஓல்ட்டுக்கு போகிறது. இது பேஸ் சிக்னல் ஓல்ட்டு. கலெக்டர் பேஸ் ஷார்ட் இருந்துச்சுன்னா இது வழியாக ஹை வோல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸ்க்ரீனில் வெளிச்சு வந்துட்டு இது கலர் டிகாசிங் ஆனது மாதிரி இருக்கு. பலவர் தான் பார்ப்போம். படம் கிளியராக இருக்கு, கலர் டிகாசிங் இருக்கு. இதுக்கு பிடிசி இப்ப மாத்தி பாத்துறோம். இதுதான் பிடிசி. இது இப்ப வேற புதுசு போட்டு பார்ப்போம். ஓம்ஸ் ஹையா இருக்கு.
சென்டர் பண்ணுக்கும் இந்த பண்ணுக்கும் இது பழசு இது புதுசு இதை செக் பண்ணி பார்ப்போம் இருபத்தி மூணு ஓம்ஸ் காமிக்கு இப்போ இதை சால்ட் பண்ணிடுவோம் டிகேசிங் அதில் மாட்டியாச்சு இப்போ மெயின்ஸ் கேட்டை செக் பண்ணி பார்த்தோம்னா ஓம்ஸ் காமிக்கும் ஐம்பது ஓம்ஸ் வரை காமிக்குது இப்போ டிவி ஆன் பண்ணி பார்ப்போம் டிவி ஆன் பண்ணியாச்சு இப்போ ஸ்க்ரீன் கிளியராக இருக்குது எந்த டிகேசிங்குமே இல்லை இப்போ படம் எப்படி இருக்கும் பார்ப்போம் படம் கிளியராக இருக்குது எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி